ஒரு நல்ல மனுஷன் இறந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்குது நமக்கு. இல்லை பாவம் பண்ணுறவன், அடுத்தவங்க காசை பிடுங்கி சாப்பிட்றவன், வயிற்றுச்சலில் பிள்ளை மற்றவங்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், துரோகம் பண்ணுறவன், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவன், ஏமாத்துறவன், இவனுங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. இவனுங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குதுல்ல. பிறர் சொத்தை அழிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, கூட பிறந்தவங்களை ஏமாத்தினவங்க, ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஒரு மனுஷன் சினிமாவுக்கு வந்தார், நடித்தார், மக்களை கவர்னார், தன்னோட அசாத்திய நடிப்பால் தான் மக்களுக்கு என்ன யாருன்னு காட்டினார். நான் யாருங்கிறத காட்டினார்ரா கேப்டன். அரசியலுக்கு வந்தார், அரசியலுக்கு அப்புறம் கொஞ்சம் குடிப்பழக்கம் அதிகமாக ஆயிடுச்சு அவருக்கு. குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாகி லிவர் டேமேஜ் ஆகி ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். எல்லா மீட்டிங்லேயும் அப்படிதான் பேசினார். மக்கள் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க கேப்டன் போதும் விட்டுடுங்க, அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆண்டாளர் காலேஜ் ஃப்ளட்டு, கொரோனா ரிலீஃப் ஃப்ளட்டில், இப்போ வந்த ஃப்ளட்டில், அவரோட தனிப்பட்ட முறையில் எவ்வளோ உதவி பண்ணிக்கிறார். நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன், ஒரு நல்ல கலைஞன் நம்ம இழந்துருக்கோம். இப்பதான் சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு, சரி வீட்டுல வந்துருவாரு, சரி வீட்டுக்கு வந்துட்டாரா, சரிடா ஒரு அஞ்சாறு வருஷம் ரெஸ்ட்லயே இருக்கட்டும், மீட்டிங்ஸ்ல எதுவும் வர வேணான்னு நம்ம எல்லா ஃபேன்ஸ் மக்களும் நினைச்சிருந்தாங்க. திடீர்னு நேற்று ஒரு நைட்டு ஒரு செய்தி வந்துருச்சு, இந்த மாதிரி கேப்டனுக்கு மருத்துவ பரிசோதனை. அப்புறம் காலைல எனக்கே தெரியல, காலைல நியூஸ் போய் பார்க்குற 6 மணிக்கு நம்ம தூங்குவோம், ஆஃபீஸ் கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து, இப்போ ஆஃபீஸ் பிரேக்கு எனக்கு, இப்போ ஆஃபீஸ் பிரேக்கு, ஆஃபீஸ் கிளம்பி போகிறோம், இந்த நெட்டை ஆன் பண்ணி பார்க்குறேன், விஜயகாந்த் காலமாயிட்டாருங்கிற நியூஸ் வருது எனக்கு. தலைவன் புண்ணியம் பண்ணவனால் தான் ஆண்டவன் இப்படி தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். பாவம் பண்ணுறவங்களாம் வாழ வைப்பான், ஏமாத்துறவன், வைத்தறிச்சல கொட்டுறவன், இவனுங்களாம் நல்லா இருப்பாங்க. நேத்து தாங்க நரசிம்மா படம் பார்த்தேன் டிவியில், நேற்று நைட்டு கேடிவியில் போடல, சாரி நான் ஓடிடியில் பார்த்துருந்தேன் நேற்று. ஏன் கேட்டீங்க, ஞாபகம் வந்துச்சு, ஓடிடியில் நேற்று தான் கொஞ்ச நேரம் வந்தது, ரெக்கமெண்டேஷனில் வந்தது, இந்த மாதிரி நரசிம்மா படம் வந்து பார்க்கணும், ரெக்கமெண்டில் வந்தது. கொஞ்ச நேரம் பார்த்தேன், அதில் தலைவன் எகிரி எகிரி அடிப்பான் என் தலைவன். காலையில் பார்த்துட்டு இப்போ இந்த செய்தி பார்க்கும்போது, நான் ஒரு ஃபேனோ ஃபேன் இல்லை, ஒரு நல்ல மனுஷன் தான், அவர் படத்தில் எல்லாத்துலேயுமே கருத்து இருக்கும், ஒவ்வொரு படத்தில் எல்லா படத்துலையும் ஒரு ஒரு கருத்து இருக்கும். நரசிம்மா, வாஞ்சிநாதன், சின்ன கவுண்டர், எவ்வளோ படம், வானத்தை போல, ஒரு கலைஞனை நீங்கள் நம்ம இழந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க இப்போதாங்க அவர் நல்லா இருந்தார். இப்போதான் கட்சி மீட்டிங் வரும்போது கூட நான் அப்போவே யோசித்தேன், கேப்டன் பேச மறைச்சிக்கிறாங்க, கண்ணாடி போட்டுடுறாரு, பேசவே தெரிய மாட்டேங்குது, கையை தூக்க மாட்டுறாரு. அப்போவே எல்லாருக்கும் டவுட் இருந்தது, மக்கள் எல்லாருக்கும். சரி அப்புறம் தூக்குனார், வியந்துக்கும் சாஞ்சிட்டார். ஓ, இது ரெண்டு நியூ இயர் வரப்போகுது, இன்னும் ஒரு 3 நாளில் எப்படி இதுலேருந்து வெளியில் வரப்போகிறோம் தெரியல. 3 நாள் இப்படியே போயிடும், வியாழன் வெள்ளி சனி 3 நாள் இப்படியே போயிடுமே. ஐயோ, எவ்வளோ சகாப்தங்கள், என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருக்கு ஈக்குவலா ஒரு ஆர்டிஸ்டா.
குடிப்பழக்கம் எப்படி நம்மளை மாத்துச்சு பார்த்தீங்களா? ஆ எல்லாம் அளவு தாங்க. இன்னி கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் பணத்தை பற்றி பேசினா அவர் பணத்தை வச்சு ஒரு வேற மாதிரி விளையாடிட்டாரு, அதை நான் சொல்லக்கூடாது. ஸோ பணம் ரொம்ப இருந்தால் அது நம்மளை அழிச்சிடும். சரி, நான் இப்போ விஜயகாந்தை பற்றி பேசுகிறேன், நான் பணம் டாபிக் அப்புறமேட்டு பேசுகிறேன். ஸோ மனசாட்சி மகேஷ் நிக்கு மனசாட்சி இல்லடா அவனுக்கு. கேப்டன், உங்கள் ஆத்மா சாந்தி அடையும். You can't forget you, Captain. You can't forget you. You are the history, sagaptam of Tamil cinema. Indian cinema, what a sagaptam. Veteran actor. Bye.